ஓகே ஸோ கைஸ் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஒரு பிரேக்கிங் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. நம்ம இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய ஹாப்பினஸ். அண்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ வந்து இந்தியாவுக்கும் வந்து வர போகிறாங்க. எஸ் கைஸ் இந்தியாவில் வந்து அடுத்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஷோ வந்து நடத்தலான்னு பார்க்குறாங்க. எஸ் கைஸ் அது எப்போ என்ன டேட்டு எல்லாமே நம்ம வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைனலி நம்ம இந்தியாவில் ஒரு கிராண்ட் ஷோ வந்து நடத்த போகிறாங்க டபிள்யூஇ. என்ன கதை நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ ரீசென்ட்லி நம்ம வந்து சர்வை சீரீஸ் வார் கேம்ஸ் 2022 வந்து பார்த்துட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பேப்பர்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ராயல் ரம்பிள் 2023 வந்து நடக்க போகுது. நடுவில் 2 மாதம் இருக்குது. ஸோ இந்த 2 மாதம் நம்ம எப்படிதான் கழிப்போன்னு வந்து கேட்குறீங்க. ஸோ கைஸ் ரீசெண்ட்லி பார்த்தோன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த 2 மாதம் நடுவில் பார்த்தோன்னா டெல்லி வந்து ஒரு 2 பெரிய ஷோ வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இது என்ன கதை நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஆல்சோ வரப்போ ராயல் ரம்பிள் 2023 நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்களா இல்லையா, அண்ட் அப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அது வந்து யார் கூட, இது ரிலேட்டட் பண்ண ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அதுவும் நம்ம வந்து என்ன சொல்லப்படுது ஜே யூசோக்கு பார்த்தீங்கன்னா இந்த வார் கேம்ஸ் மேட்ச் நடுவில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஏதோ இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்குன்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து கன்ஃபார்மாக கிடையாது. அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் வந்து இதை வந்து கவனிச்சிருக்காங்க. ஸோ மேபி ஜே யூசோ பார்த்தீங்கன்னா அவரோட கையை வந்து ஒசிட்டுக்கிறாரு அண்ட் இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. அண்ட் மேபி இது காரணம் வந்து பிட்டனும் இருப்பார். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் சர்வே சீரீஸ் வார் கேம்ஸ் 2020 க்ரௌடு பற்றி. ஸோ அங்கே இருக்கிற க்ரௌடு வந்து ஏன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க, ஏன் அவ்வளோ டல்லாக இருந்தாங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ கேஸ் அப்டேட் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா அங்கே வந்து க்ரௌடு வந்து டல்லாக கிடையாது. டபிள்யூ பார்த்தினா அந்த க்ரௌடோட மைக்கை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்வீசஸ் வார் கேம்ஸ் வந்து எங்கே நடந்திருக்கும், அது வந்து நம்மளோட சாசா பேங்கோட ஹோம் டவுன். அண்ட் அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற க்ரௌடு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சேன் பண்ணியிருந்தாங்க. வி வான் சாசா, வி வான் சாசான்னு வந்து சேன் பண்ணினே இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு அது எப்படி சொல்கிறது, க்ரௌடோட இருக்கிற மைக்கை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட க்ரௌடோட இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கம்மியாக இருக்கும். சேன்ட்லாம் வாய்ஸ் வந்து அதிகமாக வந்து வராது, கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இது தான். ஆனால் ரியலில் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பர்சனாக நீங்கள் அந்த சர்வீசஸில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் க்ரௌடு வந்து வேற லெவலில் வந்து கற்றுருந்தாங்க. பட் டபிள்யூ பார்த்தீங்கன்னா க்ரௌடோட மைக்கை வந்து ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ரீசன் வந்து இது தான் வந்து சொல்லப்படுது. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் வரப்போ ரெசல்மேனியா 39 பற்றி. ஸோ வரப்போ ரெசல்மேனியா 39 ஹாலிவுட் தீமில் வந்து நடக்க போகுது. அண்ட் இதுக்கான ஒரு மேட்சஸ்லாம் வந்து சில டீசர் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்லலாம். ஸோ எப்படின்னா வார் கேம்ஸ் வந்து முடிஞ்சது இல்லையா, ஸோ சர்வே சீரீஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து டபிள்யூ வந்து வச்சாங்க. அண்ட் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா பேரா வந்து பேசியிருக்காங்க. அண்ட் பிரியங்கா பேரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், ஸோ அவங்க வந்து அடுத்தது யார் கூட வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்காங்க, ரெசல்மேனியில் அவங்க வந்து யாரை ஃபேஸ் பண்ணலான்னு இருக்காங்கன்னா அது வந்து சால்டர் ஃபேர் இல்லைன்னா வந்து ரியா ரிப்ளே, இவங்க ரெண்டு பேர் கூட வந்து ரெசல்மேனியா அதுவும் எப்போ நைட் 2 வந்து மெயின் இவெண்ட் பண்ணுமான்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படியோ நைட் 2 வந்து மெயின் இவெண்ட் பண்ண முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா ராக் வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் இருக்குது அப்படின்னு தான் ரூமராக இருக்குது. ஸோ மென்ஸ் எப்படி இருந்தாலுமே ரெசல்மேனியா நைட் 2 வந்து கண்டிப்பாக மென்ஸோட மெயின் இவெண்ட் தான் இருக்கும். ஸோ எப்படி இது வந்து நடக்க போகிறது இல்லை. ஸோ அதே பிரியங்கா பேரா வந்து சார்லர் ஃபே இல்லைனா வந்து ரியா ரிப்ளி கூட வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்காங்க ரெசல்மேனியாவில். அண்ட் ஆல்சோ இதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தா நம்மளோட பெக்கி லின்ச்சும் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் பெக்கி லின்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ரூமர் மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஏன்னா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரவுண்டா ரோஜி கூட வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்குன்னு வந்து ஃபேஸ் பண்ணலான்னு இருக்குன்னு வந்து பெக்கி லின்ச் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி ரூமர்ஸாக இருந்தது. ஸோ ரெசல்மேனியா நைட் ஒன்ல வந்து பெக்கி லின்ச் வந்து ரவுண்டா ரோஜிக்கான மேட்ச் வந்து நடக்கும். அண்ட் சேம்ஸ் லைக் இது வந்து இப்போ நடக்கும் போது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பெக்கி லின்ச்சு. ஸோ எஸ் நைட் 1 நீங்கள் வந்து பெக்கி லின்ச் வர்சஸ் ரவுண்டா ரோஜிக்கான மேட்ச் வந்து பார்க்கலாம். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ட்ரைவல் சீஃப் அண்டர் ஸ்பீட் யூனிவர்சல் சாம்பியன் ரோமன் ரெய்ன்ஸ் பற்றி. ஸோ இது பார்த்தா ஒரு பெரிய அப்டேட்
அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. சர்வே சீரிஸ் வந்து முடிஞ்சிச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் வந்து டைரக்டா நம்ம வந்து ராயல் ரம்பிள் பேப்பர் தான் வந்து பார்க்க போறோம். நடுவில் ரெண்டு மாசம் எப்படி ரெண்டு மாசம் வந்து பேப்பர் வந்து கிடையாது. வேற இங்க வந்து என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா, ஸோ ராயல் ரம்பிள்ல ரோமன் வந்து யார் கூட மேட்ச் பண்ணுவாரு, அவர் வந்து யார் யாரை வந்து ஃபேஸ் பண்ணுவாரு. ஸோ ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக்கிங் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டபிள்யூ வந்து பிளான் கரண்ட்லி வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, ராயல் ரம்பிள் 2023 ரோமன் ரீன்ஸ் வந்து அங்கே வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாரு, அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அகேன்ஸ்ட் யார் முன்னாடினா, அதுவும் வந்து ப்ரைஸ் ஃபைட்டர் கெவின் ஓவன்ஸ். ஸோ எஸ் கேஸ் வரப்போ ராயல் ரம்பிள் 2023 ப்ரைஸ் ஃபைட்டர் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரீன்ஸ்க்கான மேட்ச் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இவங்களுக்கான முதல்லே வந்து 2021 ராயல் ரம்பிளில் வந்து மேட்ச் நடந்தது நடக்கிறேன். அண்ட் அகைன் ரீ மேட்ச் பார்த்தீங்கன்னா 2023 வந்து நடக்க போகுது. அண்ட் எஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட், கரண்ட் அப்டேட். ஸோ ரோமன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் அட் ராயல் ரம்பிள் 2023 இந்த மேட்ச் கோசம் நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் வந்து கிடையாது, மேபி இந்த மேட்ச் வந்து ட்ரிப்பிள் தேட்டாக கூட மாடலாம். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்து பார்த்துருந்தோம், ஸோ ரோமனோட அடுத்த மேட்ச் வந்து ஒரு மல்டிபிள் மேன் மேட்சாக இருக்கும், அதாவது ட்ரிப்பிள் தேட்டா இல்லை வந்து ஃபேட்டல் ஃபோர்வே அந்த மாதிரி எந்த மேட்ச் இருக்கும் வந்து சொல்லப்படுது. அதாவது மேபி இந்த மேட்ச்சில் வந்து சேமஸோ இருக்கலாம், கெவின் ஓன்ஸோ இருக்கலாம், ரோமனோ இருக்கலாம், ட்ரிப்பிள் தேட்டா இல்லை இல்லை இன்னொரு சூப்பர் ஸ்டார் வந்து ஆட் ஆகலாம், இந்த மாதிரி கூட அப்டேட் வந்தது. ஸோ ஆனால் இப்போ கரண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கெவின் ஓன்ஸ் ஃபார் ராயல் ரம்பிள் 2023 டபிள்யூ வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த மேட்ச் கோசம் நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுகிற டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய ஷோ வந்து கொண்டு வர போகிறாங்க. இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து சர்வே சீரிஸ் வார் கேம்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் இதுக்கப்புறம் டபிள்யூட அடுத்த பேப்பர் என்னது தெரியுமா, அது வந்து ராயல் ரம்பிள் 2023. ஐயோ ராயல் ரம்பிள் 2023 அது இது நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மாதம் நடுவில் வந்து எந்த பேப்பரும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ டே ஒன் வந்து கேன்சல் ஆயிருக்கு, இது டபிள்யூ வந்து ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நம்ம டேரக்டாக ராயல் ரம்பிள் 2023 வந்து பார்க்கறோம். சோ நடுவுல ரெண்டு மாசம் வந்து கேப் இருக்கு, அண்ட் ரெண்டு மாசம் பேப்பர் இல்லாம நம்மளால வந்து எப்படி பார்க்க முடியும். அந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து போர் அடிச்சிரும், அந்த மாதிரி வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்றாங்க. பட் கேஸ் இப்போ வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. சோ இந்த ரெண்டு மாசம் நடுவுல பார்த்தா டலி வந்து ஒரு ரெண்டு பேப்பர் லெவல்ல பார்த்தா ஒரு ரெண்டு ஷோ வந்து நடத்த போறாங்க. என்ன பிளான் பாத்தீங்கன்னா, சோ அந்த ரிப்போர்ட்கான ஸ்கிரீன்ஷாட் நீங்க வந்து பாத்துக்கிங்க. சோ ரீசன்ட்லி பார்த்தா ஜெரி நியூஸ் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சோ நடக்க போற ஜனவரி 2 தேதி இருக்கிற ரா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து இருக்க போகுது, அதான் ஒரு பெரிய ஷோ வந்து டெல்லி வந்து நடத்த போகிறாங்க. அண்ட் அதே மாதம் டிசம்பர் 30 நடக்க போகிற ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து ஒரு பெரிய ஷோ மாதிரி வந்து நடத்த போகிறாங்க. ஸோ ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ஷோ மாரி, அண்ட் கடைசியில் வந்து 30 ஒரு பெரிய ஷோ மாரி டெல்லி வந்து பிளான் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ பேப்பர் இல்லாதனால பார்த்தா டெல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஷோ வந்து ஒரு பெரிய ஷோ மாரி வந்து காட்ட போகிறாங்க. அண்ட் பெரிய ஷோ மீன் அதாவது இந்த ரா ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய மேட்ச் வந்து பார்க்கலாம். அண்ட் மேபி டைட்டில் கூட வந்து சேஞ்ச் ஆகுது வந்து பார்க்கலாம். அண்ட் மேபி நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷோஸில் வந்து டைட்டில் கூட வந்து டிஃபெண்ட் பண்ணலாம், அதாவது ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி அவர் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா இதுக்கு மாதிரி நம்ம என்ன அப்டேட் பார்த்தோம், ராயல் ரம்பிளில் தான் அவர் வந்து டைட் டிஃபெண்ட் பண்ணுவார், ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவார் அகேன்ஸ்ட் கெவின் ஓவன்ஸ். ஸோ அப்படி இந்த ரெண்டு ஷோவில் வந்து ரோமன் வந்து தன்னோட டைட் டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து யார் முன்னாடி இருக்கும், ஐ திங்க் இப்போ வந்து யார் இருக்கா, சேமஸ் தான் இருக்காரு. ஸோ மேபி சேமஸ் கூட வந்து நடக்கலாம், மேபி நடக்கலாம், இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் டலி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஷோ வந்து நடத்தலாம்னு பார்க்குறாங்க, ஏன்னா நடுவில் வந்து ரெண்டு மாதம் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு மாதம் ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரி நடத்தாமல் இந்த மாதிரி பார்த்தா ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறாங்க, ஒரு ராவோட ஒரு பெரிய ஷோ மாரி அண்ட் ஸ்மாக்டவுனோட ஒரு பெரிய ஷோ. ஸோ இந்த ரெண்டு பெரிய ஷோ பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 101% கன்ஃபார்ம் கிடையாது, மேபி டெல்லி வந்து இப்படி பண்ணுவாங்க இந்த மாதிரி பார்த்தா ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் ஸோ பேப்பர் இல்லை அதுக்கு பதிலாக இதாச்சும் பண்ணுறாங்க அப்படி பார்த்தாக்கா ஓகே. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபேன் அப்டேட், ஒரு பெரிய அப்டேட். ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷோ வந்து நடத்த போகிறாங்க நம்மளோட இந்தியாவில். எஸ் கேஸ் டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் இந்தியாவில், ஒரு கிராண்ட் ஷோ. அண்ட் எந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் மைண்டில் வந்து டெல்லி வந்துருக்கும், பட் டெல்லி கிடையாது இந்த வாட்டி. டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு வந்து போகலான்னு இருக்காங்க எஸ் கேஸ் வரப்போல. அண்ட் எப்போ இது நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா மேபி வரப்போல ஜான்வரி, அதாவது அடுத்த இயரில் ஸ்டார்டிங்கில் ஜான்வரி 2023. அண்ட் டேட் பார்த்தீங்கன்னா என்னவா சொல்ல போகிறோம், ரூமராக இருக்குது டேட்டு, அது
வந்து ஜனவரி 18ஆம் தேதி. ஸோ நம்மளோட ட்ரிபிள் எச் டபிள்யூ பார்த்தினா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிராண்ட் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணோம் இந்தியாவில், எந்த சிட்டியில்னா ஹைதராபாத்தில். ஸோ உங்களை எத்தனை பேர் வந்து இது கேட்டோன்னே ஹைப்பாக இருக்கீங்க, அண்ட் உங்களை எத்தனை பேர் வந்து போக போகிறீங்க ஹைதராபாத்துக்கு? ஸோ அடுத்த வருஷம் ஜனவரி 2023 மேபி 18ஆம் தேதி நம்ம வந்து நம்ம இந்தியாவில் ஒரு பேப்பரையும் வந்து பார்க்கலாம் கைஸ். லிட்ரலி கேட்டாலும் கூஸ் போமா இருக்கு. ஸோ லிட்டரலி இந்தியாவில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் லெவலில் வந்து ஒரு ஷோ பண்ண போகிறாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கிராண்ட் ஷோன் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு இந்தியாவில் ஒரு பேப்பரையும் உங்களோட ரியாக்ஷன் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபிள்யூட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டஸ்ட் அப்டேட்காக கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.